சிங்கி டெல்லி ஃபஸ்ட் புக் சார் வகை எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோத்தில் சைல்டு செக்ஸ் டிராஃபிக்கிங் சைல்டு செக்ஸ் டூரிசம் அப்படின்னு ஒரு தவறான ஒரு கொடூரமான செயல் நடக்குது பார்த்திங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம விரிவாக வந்து அதுக்குள்ளே இருக்கிற அந்த தரவு அதுக்கப்புறமேட்டு எப்படி அப்படிங்கிறத பார்க்காம அதுக்கான நிரந்தர தீர்வு என்ன, அதுக்கப்புறமேட்டு கோல்டன் ஹவர் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இப்போது இங்கே நம்ம நாட்டிலேயே வந்து பெருமளவில் நடக்கக்கூடியதாகவும் அது வந்து ஆதாரபூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த பிரச்சனையை பற்றி வந்து பேச வேண்டியதாக இருக்குது. யாரெல்லாம் வந்து இதில் ஈடுபடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிடோஃபைல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மனநோயாளிகள், மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வந்து இது போன்ற செயல்களில் வந்து ஈடுபடுறாங்க. நம்ம குழந்தைகளை வந்து நாம் தான் வந்து பாதுகாத்து நாம் தான் வந்து பத்திரமாக வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த சூழல் தான் வந்து இன்றைக்கி நிலவுது. அதனால தான் இதை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்குது. இதில் இன்னொன்று முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இது வந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து பரவலாக ஒரு அதிகமான சூழலில் நடைபெறக்கூடியதாக தான் வந்து காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம குடும்பத்துலேயே நமக்கு வேண்டப்பட்டவங்களோ இல்லை தெரிஞ்சவங்க யாருக்கோ இது மாதிரியான ஒரு பிரச்சனையோ திடீர்னு அவங்க குழந்தை ஒன்று காணாமல் போச்சு அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதை தான் வந்து கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே வந்து அவங்களை அந்த பாதுகாப்பான முறையில் வந்து அவங்களை காப்பாற்றுறதுக்கு உடனடி நடவடிக்கை என்ன எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பிரச்சனை வீட்டில் வந்து நடக்குது இல்லைனா வந்து தெரிஞ்சவங்க யாருக்காவது நடக்குது அப்படின்னா, அந்த அதை பற்றின தகவல் தெரிஞ்ச உடனேயே அவசர எண் 100க்கு வந்து தகவல் கொடுக்கணும். அதே நேரத்தில் வந்து 1098 அதாவது சைல்டு ஹெல்ப்லைன் கேர் அப்படின்ற எண் வந்து இருக்குது, அதுக்கும் வந்து நீங்கள் வந்து தகவல் கொடுக்கணும். இதே நேரத்தில் வந்து அந்த தகவல் வந்து கொடுக்கப்பட்ட உடனேயே ரெட் பிரிகேட் பிரிவுன்னு ஒன்று இருக்குது, அதே நேரத்தில் வந்து ப்ளூ பிரிகேட் பிரிவுன்னு ஒன்று இருக்குது. இவங்க வந்து நேரடியாக களத்தில் வந்து அமர்த்தப்படுவாங்க. உடனடியாக அந்த 2-3 நேரத்துக்குள்ள அதுக்கப்புறம் குழந்தையோட புகைப்படத்தை வந்து எப்பயுமே வந்து 2-3 புகைப்படங்கள் ஒரு தெளிவான இதில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள், வேறு வேறு உடையில் இருக்கக்கூடிய புகைப்படங்களை வந்து எடுத்து வந்து நீங்கள் வச்சுக்கிறது வந்து ஒரு பாதுகாப்புக்காகவாது நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதை வந்து நேரடியாக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு செயலை வந்து பண்ணக்கூடியதாக இருக்கும். அதை கொடுத்து தேடுதலுக்காக வந்து வசதியாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒன்று வந்து கண்டிப்பாக பண்ணணும். அதே நேரத்தில் வந்து சென்னை மாநகர பெருநகர காவல் ஆணையருக்கு வந்து நேரடியாக மின்னஞ்சல் மூலமாகவே வந்து புகாரை வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். இது ரெண்டு பதிவு பண்ணி முடித்த உடனே முதல் கட்டமாக உங்களுக்கு யார் யார் மேலாம் வந்து ஒருவேளை இவங்களா இருக்கலாமா ஒருவேளை அவங்களா இருக்கலாமான்ற மாதிரி ஏதாவது ஒரு சிறு அளவில் ஒரு சந்தேகம் இருந்ததுனாலும் அவங்கள பற்றின தகவல் அவங்கள பற்றின விவரங்களை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், காவல் நிலையத்தில் வந்து கொடுக்கணும். அதே நேரத்தில் அவங்களோட தொடர்பு எண்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அதையும் வந்து கொடுக்கணும். இதுதான் வந்து முதல் கட்டமாக அந்த கோல்டன் ஹவர் அப்படிங்கிற அந்த கால நேரத்தில் வந்து செய்யக்கூடிய வந்து ஒரு தேவை. இது எல்லாத்தையும் தாண்டி கடுமையான சட்டங்கள் வந்து இது எல்லாத்துக்குமான ஒரு தீர்வாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அதையும் தாண்டி அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கை முறை, அறம் சார்ந்த நம்ம முன்னோர்களோட வழி வாழ்க்கை முறை தான் வந்து எல்லாத்துக்குமான ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறது தான் தான் முன்னிலைப்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதே நேரத்தில் போன தலைமுறை அதற்கு முந்தின தலைமுறை அதற்கும் முந்தின தலைமுறைகள் செய்த தவறு தான் இந்த தலைமுறை வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் போராடக்கூடியவங்க அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 100,000 பேருக்கு ஒருத்தர் எண்ணிக்கை வந்து பெருமளவில் வந்து கிடையாது. எப்படி வந்து தைப்புரட்டியாக இருந்தாலும் சரி, மற்ற நம்மளோட பிரச்சனைகளுக்கு நாம் வந்து பொது நலம் அப்படிங்கிற ஒன்று சார்ந்து சுயநலம் அப்படிங்கிறத முழுமையாக தூக்கி போட்டுட்டு அப்படி ஒரு நிலை இல்லாமல் பொது நலன்ற ஒன்றை சார்ந்து பொதுவாக இயங்கணுமோ, அப்படி பொதுவாக மட்டும்தான் இயங்கக்கூடிய ஒரு தேவை இருக்குது. இந்த பொது நலம் இந்த பொதுவாக இயங்கக்கூடிய ஒரு தன்மை வந்து எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 பேருக்கு வந்து ஒரு லே ஆஃப் காலகட்டங்களில் வேலை போகுது அப்படின்னா அப்போ மட்டும்தான் அவங்க வந்து பொதுவாக ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒன்று கூடக்கூடியதாக இருக்கிறாங்க. மற்ற நேரங்களில் சுயநலம் சார்ந்து தான் செயல்படக்கூடியவங்களாக இருக்குமா. அதை தவிர்த்து எப்பயுமே அந்த பொது நலம் சார்ந்து நம்ம செயல்படக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து நம்ம முழுமையாக வந்து இந்த சமூகத்திலேருந்தே ஒழிச்சிடக்கூடிய ஒரு செயலையும் வந்து செய்ய முடியும். அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த கல்வி முறை, கேரளாவோட கல்வி முறை தான் இங்கே நடைமுறைப்படுத்துகிறாங்க. அந்த கல்வி முறை போட்டி மனப்பான்மையும் அடித்தளத்திலேயே வந்து குழந்தைகளுக்கு நஞ்சை விதைக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் விதைக்கக்கூடியதாக இருக்குது. அதை தாண்டி தாய்மொழி வழி கல்வி அப்படிங்கிற ஒரு அடிப்படையை முன்னிறுத்தி அதே நேரத்தில் போட்டி சார்ந்த ஒருவரை மற்றொருவரை அழித்து மேலே வரக்கூடிய ஒரு நிலை இல்லாமல் ஒவ்வொருத்தரும் அவங்களோட தனித்திறமை தனித்துவத்தோடு வந்து மேலே வரத்துக்கு சமூகமாக மேலே வரத்துக்கான வேலையை வந்து செய்யணும் அப்படிங்கிறத தான் அன்போட கேட்டுக்கிறேன். இந்த பிரச்சனை குறித்து வேறு ஏதாவது மேலதிக தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை வந்து கருத்துக்களில் பதிவு பண்ணுங்கள்.
இதை வந்து பெரும்பான்மையானவர்கள் கொண்டு போய் சேருங்க. ஏன்னா வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பம் அப்படிங்கிறது வந்து பெரியவங்களை விட பெருமளவில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு சின்ன தகவலையும் இதில் வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்பிக்கை இல்லை மூட நம்பிக்கை அப்படிங்கிற அந்த பேரில் வந்து இந்த சமீபத்தில் ஆழிப்பெருக்கு நடந்தது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா பல குழந்தைகள் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டு அந்த அந்த வேலாகட்டும் இல்லை அந்த அழகு குத்துற அந்த மாதிரியான செயல்பாடுகளில் வந்து கட்டாயப்படுத்தி ஈடுபடக்கூடியதை வந்து நம்ம சமூக வலைத்தளங்களில் வந்து தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து எப்படின்னா மூட நம்பிக்கைன்னு தான் வந்து சொல்லணும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய காலகட்டங்களில் வேலேந்தி வாழேந்தி போராடினாங்க. அந்த போராட்டத்தின் வடிவத்தோட நோக்கமாக வந்து பயமோ இல்லை ஒரு ரத்தத்தை பார்க்கும்போதோ இல்லைனா வந்து ஒரு வலியோ இருக்கக்கூடாதுன்றதுக்காக அதை அந்த உணர்வோடு அதை அவங்க உணர்ந்து அவங்க செயல்பட்டாங்க. அதுக்கும் குழந்தைகளை வந்து அதில் உட்படுத்தக்கூடியதாக கட்டாயப்படுத்தி செய்யக்கூடியதாக இருக்கிறதும் முற்றிலும் தவறான ஒன்று. அதுவும் வந்து கண்டிப்பாக தடுத்து நிறுத்தப்படணும். அதையும் வந்து இந்த காணொலி வாயிலாகவே பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதே நேரத்தில் இதை பெரும்பான்மையானது கொண்டு போய் சேருங்க. விழிப்புணர்வு நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். இது போல் மற்ற சமூக பிரச்சனைகள், அது சார்ந்த சிக்கல்கள், அதற்கான நிரந்தர தீர்வுகளை நோக்கியும் வந்து நம்ம தொடர்ச்சியாக வரவேற்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.